வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சனிப்பிரதோஷம். ஸோ இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சடையாண்டி ஊத்து அப்படிங்கிற ஒரு சூப்பரான மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த திருத்தலத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். வாங்க, போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். போகிற வழி பார்த்திங்க அப்படின்னா சரியான இயற்கையாக நேச்சர் பிளேஸ் எல்லாமே. இங்கே பாருங்கள், நம்ம ஈவினிங் டைம் அப்படிங்கிறனால அப்படியே பச்சை பசேலுன்னு அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சுங்க கிளைமேட்டு. ஸோ நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறோம். இந்த கோயிலுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி தான் போகிறேன். இது ரொம்ப வருஷமாக நான் கேள்விப்பட்டுகிட்டே இருந்தேன், ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சேன், பட் ஆனால் என்னால் போக முடியல. ஸோ இன்றைக்கி நாம் இந்த கோயிலுக்கு போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. ஸ்ரீ சடையாண்டி சித்தர் அப்படிங்கிற ஒரு சிவஸ்தலத்துக்கு நம்ம வந்தாச்சு. இது தாங்க என்ட்ரன்ஸு. வாங்க உள்ளே போகலாம். சேலம் மாவட்டம் சடையாண்டி ஊத்து அந்த கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹில்ஸு பாருங்கள், பின்னாடி ஃபுல்லாக பேக்ட்ராப்பு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸு, சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து பிரதோஷம், அதனால் நம்ம வந்து வந்திருக்கிறோம். நான் உள்ளே போயிட்டு அங்கே நடக்கிற நிகழ்வெல்லாம் நான் எடுத்து வீடியோவாக காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக இருக்குது. மிகவும் பழமை வாய்ந்த சிவன் கோயிலுங்க சடையாண்டி ஊத்து அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்குமே தெரியும் இங்கே சேலம் மாவட்டத்தில். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில். வழியெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் வந்து பாருங்கள் எல்லாம் கல்லுலேயே வந்து படிக்கட்டு வழி மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மேலே தான் நடந்து அப்படியே போயிட்டுருக்கோம். மேலே பாருங்கள் கோவிலில் பாட்டு பாடிட்டுருக்கு. வழி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும், வழி ஃபுல்லாகவே இப்படியே தான் இருக்கும். ஆ பாருங்கள் இப்படி தான் இருக்கும், இதுதான் என்ட்ரன்ஸு, இப்படி தான் இருக்கும் வழி. ஓகே, நம்ம மேலே போவோம். மேலே போயிட்டு மற்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். அதாவது காட்டிடுறோம் பாருங்கள், மேலே பாருங்கள் மலை எப்படி சூப்பரா. ஓரளவுக்கு நம்ம பாதி தூரம் வந்தாச்சு பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் இந்த லாஸ்ட்டாக கோயில்கிட்ட போகிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஆஞ்சநேயர்லாம் நிறையாவே இருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் ஏதாவது பழங்கள் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு கூட போங்க, தப்பு இல்லை. இதுதாங்க இந்த ஊருக்கு. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா குளிச்சுட்டு கூட சிவனை கற்றுக்கலாம். வருது அப்படின்னு சொல்லிட்டு இது பக்தர்கள் குளிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த இடம் தான், இந்த இடத்துல தான் வந்து ஊற்று அடந்து வந்து வந்துகிட்டே இருக்குங்க தண்ணி. ஸோ ஊற்று ஊறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இதில் வந்து சடையாண்டி ஊற்று அப்படிங்கிற பேரே வந்துச்சு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா 18 சித்தர்கள் இருக்காங்க, சிவன் இருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள். அந்த பாறையில் அப்படியே வந்து விநாயகர் உருவம் பொறிச்சு பார்க்குறதுக்கே ஒரு மெய்சல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் இந்த டைம் வந்திருக்கேன், இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. ஸோ நல்ல ஒரு சிறப்பான தரிசனம். நீங்களும் வந்து குடும்பத்தோடு வாங்க. இந்த கோயில் திருப்பணி நடந்துகிட்ருக்கு, உங்களால் ஏதாவது முடிஞ்சால் நன்கொடை கொடுங்க கோயிலுக்கு வந்துட்டு. இந்த ஊத்து அவ்வளோ ஒரு ஃபேமஸ்ஸு, ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. பூஜை முடிஞ்சதும் எல்லாருக்கும் பக்தர்களுக்கும் வந்து அன்னதானம் வழங்கப்பட்டதுங்க. ஸோ அன்னதானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர எல்லா மக்களுக்கும் நல்லா பசியாரணும் அப்படிங்கிறதுக்காக சிறப்பான ஒரு அன்னதானம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பக்தர்களும் அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன அன்னதானங்கள் கொடுக்குறாங்க. தேங்காய் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரியும் அவங்க கொடுக்குறாங்க.
கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா அனைவருக்கும் வந்து தக்காளி சாதம் வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க. ஸோ எல்லா மக்களும் வாங்கி நல்லா வயிறார சாப்பிட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து ஒரு ரெண்டு டைம் வாங்கி சாப்பிட்டோம். அதாவது இப்போ நம்ம கொடுக்குற அளவு இல்லாமல் இன்னும் கேட்டாலும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் அவங்க எதுவும் மறுப்பு தெரிவிக்கிறதில்ல. எல்லோரும் மனதார சாப்பிட்ணும் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பார்த்திங்கன்னா அந்த ஊற்றுக்கு எல்லாம் பூஜை பண்ணி எல்லாம் வழிபட்டுட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளிச்சிக்கிட்டு எல்லாம் போகிறாங்க. கோயில் வந்து வேலை, திருப்பணி வந்து வேலை நடந்துச்சுட்டு. ஸோ உங்களால் முடிஞ்ச பங்களிப்பு ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் கூட கொடுங்க. திருப்பணிக்கு கோயிலுக்கு போயிட்டு அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் பாருங்கள், எவ்வளோ ஏகப்பட்ட ஆஞ்சநேயர் இருக்கார். அவங்களாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அண்ணே, திட்டம் போட்டு நடக்கிறவங்களுக்கு அவன் மட்டுமே தோணுன்னு, எந்த திட்டமும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆண்டவனே தோணுன்னு.